இந்து முஸ்லீம் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் முன்னெடுத்து அனைத்து மக்களிடத்திலும் ஒற்றுமையாக நாங்கள் உங்களோடு இருப்போம், நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கரந்தையாடல அவர்கள் வந்து வரவேற்றார்கள் எங்களை. நாங்கள் சிறு வயது முகூர் அந்த குருக்கள் எங்களது சகோதரர்களைப் போல இதே தெருவில் நாங்கள் விளையாடுவதை நினைவு கூறினார்கள். அவர்களும் நாங்களும் இங்குள்ள தேர் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த கடை வீதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் முழுமையாக நாங்கள் அடைத்து அவர்களுக்கு தேர் நடப்பதற்கு முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததை அவர்கள் நினைவு கூறினார்கள். அதுபோன்று நீண்ட காலம் தேர் நடைபெறாமல் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர் இங்கு துவங்கப்பட்டது. அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளும் நாங்கள் கொடுத்ததை நாங்கள் நினைவு கூறினோம். மேற்கொண்டு இருவரும் இரு சமூகம் கோவைக்கு முன்னுதாரணமாக நாம் மத நல்லிணக்கம் பேணி அனைத்து மக்களிடத்திலும் நாம் ஒற்றுமையை வலியுறுத்தி அமைதியாக மக்கள் வாழ்வதற்கு நாம் நம்மளால் முடிந்த அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்வது என்று பேசியுள்ளோம்.